वेलकम टू माय चैनल இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அலகு 4 அதாவது 6th ஸ்டாண்டர்ட்ல உள்ள பண்டைய தமிழ்நாட்டின் நகரங்கள் அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம் அதுல வந்து பார்ட் 1 வீடியோ வந்து நாம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இன்னைக்கு நாம பார்ட் 2 வீடியோ வந்து காஞ்சிபுரத்தை பத்தி பார்க்கலாம் காஞ்சி அப்படினா அதோட சிறப்பு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கல்வி காஞ்சினாலே ஃபர்ஸ்ட் வந்து கல்வின்னு தான் சொல்வாங்க ஏன் கல்வி வந்து சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா नमक एल्लारुक्कुम तेरिंज मिगपेरिय पल्कलैक्कळगम अप्पडिनु पाथीना बीहारल इरुक्क नालंदा पल्कलैक्कळगम दान पाथीना एल्लारुम तेरिंज ओरु इंडियाल उलग अलवुल वंदु फेमसान ओरु पल्कलैक्कळगम अंद पल्कलैक्कळगत्तुल पडित्त சீன பயணி वंदु யுவான் சுவாங் அப்படிங்கறவர் தன்னோட மேற்படிப்புக்காக வந்து காஞ்சியில உள்ள கண்டிகை அப்படிங்கற ஊருக்கு வந்திருக்காரு இதன் மூலமா வந்து கல்வி எந்த அளவுக்கு நம்ம காஞ்சிபுரத்துல இருந்தது அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது அடுத்து பாத்தீங்கன்னா காஞ்சில வந்து பொதுவா வந்து சமணர்கள் அப்புறம் புத்தர்கள் அப்படிங்கறவங்க அதிகமா இருந்தாங்க அதனால வந்து சமணர்கள் வந்து சமண பள்ளிகள் அதிகமா வச்சிருந்தாங்க புத்தர்கள் வந்து புத்த மடாலயங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய பள்ளி கூடங்கள் அப்படிங்கறது காஞ்சிபுரத்துல இருந்தது இதனாலயே என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா கல்வியில் கரையிலாத காஞ்சி அப்படினு சொல்லி திருநாவுக்கரசர் வந்து சிறப்பா சொல்லிருக்காரு காஞ்சிபுரத்தை அது திருநாவுக்கரசர் அப்படினா யார் அப்படினா அப்பர் அப்படினு சொல்வாங்க அது 12 ஆழ்வார்களல முதன்மையானவரா வந்து போற்றப்படுற அந்த திருநாவுக்கரசர் வந்து காஞ்சிபுரத்தை வந்து பாத்தீனா கல்வியில் கரையிலாத காஞ்சி அப்படினு சொல்லி சிறப்பா சொல்லிருக்காரு அதுமட்டுமில்லாம வந்து கவிஞர் காளிதாசர் என்ன சொல்லிருக்காரு அப்படினா நகரங்களிலே சிறந்தது வந்து காஞ்சிபுரம் அப்படினு சொல்லி காஞ்சிபுரத்தோட சிறப்பு வந்து சொல்லிருக்காரு அடுத்து வந்து காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா நிறைய மேதைகள் வந்து அங்க வந்து பிறந்திருக்காங்க அப்படி சொல்றாங்க இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா போதிதர்மர் சுமதி ஜோதிபாலர் தர்மபாலர் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அறிஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல பிறந்து வாழ்ந்திருக்காங்க அப்படி சொல்லிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல உள்ள ஒரு ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா நலந்தா பல்கலைக்கழகத்துக்கு போய் ஒரு ஆசிரியரா வந்து பணியாற்றிருக்காங்கவும் சொல்லிருக்காங்க அடுத்து காஞ்சிபுரத்துல என்ன சிறப்பு அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே தெரியும் காஞ்சிபுரம் யாரோட தலைநகரமா இருந்தது அப்படி நமக்கு எல்லாரும் தெரியும் பல்லவர்களின் தலைநகரமா வந்து காஞ்சிபுரம் செயல்பட்டது அப்ப பல்லவரோட தலைநகரம் அப்படி சொல்லி காஞ்சிபுரத்தை சொல்வோம் காஞ்சிபுரத்துல வந்து அதிகமான குடைவரை கோயில்கள் கட்டுமான கோயில்கள் அப்புறம் நிறைய சிற்பங்கள்லாம் வந்து இருக்கு அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல பல்லவரோட ஆட்சி அப்படி சொன்னா மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் தான் ஆட்சியை தொடங்கி இருக்காரு சோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனோட பையன் அடுத்து அடுத்த தலைமுறைகள் வந்திருப்பாங்க அதுல வந்து ராஜசிம்மன் அப்படினு சொல்லப்படுற இரண்டாம் நரசிம்மன் சொல்வாங்க இவர் பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல வந்து கைலாசநாதர் கோயில் கட்டிருப்பாரு இது வந்து மிக சிறப்பா வந்து இன்றளவும் பேசப்படுற ஒரு முக்கியமான கோயிலா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மகாபலிபுரம் மகாபலிபுரத்துல நான்கு தலைமுறைகளா வந்து கட்டப்பட்ட சிற்பங்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து இந்திய அளவுல வந்து திறந்தநிலை சிற்ப களஞ்சியம் சிற்ப கூடம் அப்படி சொல்லி சிறப்பலாம் பெற்றிருக்கு இது வந்து மகாபலிபுரம் அப்படிங்கறது இந்த மாமல்லபுரம் அப்படிங்கறது 1984ல பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடமா வந்து கருதப்படுது அடுத்து காஞ்சிபுரத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல வந்து நீர் மேலாண்மை அப்படி சொன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா வந்து காஞ்சிபுரம் தான் சொல்றாங்க தமிழ்நாட்டுல வந்து நீர் மேலாண்மை கடைபிடித்தது அப்புறம் அதிக ஏரிகள் உள்ள மாவட்டம் அப்படிலாம் சொல்லும் போது நம்ம வந்து காஞ்சிபுரத்தை சொல்லுவோம் அது காஞ்சி அப்படின்னா ஏரிகளின் மாவட்டம் அப்படி சொல்லலாம் அடுத்தது கோவில்களின் நகரம் அப்படின்னு சொன்னாலும் வந்து காஞ்சிபுரம் தான் சொல்றோம் இந்த அளவுக்கு வந்து சிறப்பா இருந்திருக்கு ஏரிகள் அதிகமா இருந்திருக்கு கோயில்கள்லாம் வந்து அதிகமா கட்டப்பட்டிருக்கு அதுவும் குடைவரை கோயில்கள்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கு குடைவரை கோயில்கள் யார் முதல்ல அறிமுகம் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல முதலாம் மகேந்திரவர்மன் வந்து கட்டியிருப்பாரு அதெல்லாம் வந்து சிறப்பா பேசப்படுது அடுத்தது மணிமேகலை அவங்க வந்து ஒரு புத்த துறவி தன்னோட இறுதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல தான் கழிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்றாங்க அடுத்தது வந்து அவ்வளவுதான் வந்து காஞ்சிபுரத்தோட சிறப்பு நம்ம வந்து இந்த பாடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் புகார் நகரத்தை பத்தி பார்த்தோம் மதுரை நகரத்தை பத்தி பார்த்தோம் அடுத்து வந்து காஞ்சிபுரத்தை பத்தி பார்த்தோம் இல்ல நம்ம வந்து புகார் அப்படின்னா துறைமுக நகரம் அப்படி சொல்லுவாங்க
மதுரை அப்படினாலே வணிக நகரம் அது முத்துக்கு பெயர் பெற்ற ஒரு நகரம் அப்படினா மதுரை காஞ்சி அப்படினா கல்வி அடுத்து வந்து தகவல் பேசையில் உள்ளது பார்க்கலாம் சோழ நாடு அப்படினா சோறுடைத்து அப்படி சொல்வாங்க பாண்டிய நாடு அப்படினா முத்துடைத்து அப்படி சொல்வாங்க சேர நாடு அப்படினா வேஷம் உடைத்து தொண்டை நாடுனா சான்றர் உடைத்து அப்படி சொல்வாங்க இது நோட் பண்ணீங்க அடுத்து நாம என்ன பார்க்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அடுத்து வந்து தொண்டை நாடு இதெல்லாம் வந்து எந்த பகுதியில் தமிழ்நாட்டில் இருந்தது ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோழ நாட்டை பத்தி பார்க்கலாம் சோழ நாடு அப்படின்னா திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை திருவாரூர் நாகை இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சோழர்களால் ஆட்சி செய்யப்பட்ட மாவட்டம் அடுத்தது சேரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கேரளா சைடு வந்து கேரளா பகுதி வந்து சோழர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அடுத்தது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீலகிரி கோயமுத்தூர் கோவை அடுத்தது கரூர் கன்னியாகுமரி இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சேரர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அடுத்தது பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் அடுத்தது வந்து திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த பகுதியெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பாண்டியர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க அடுத்தது நமக்கு வந்து யாருன்னா தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுற பல்லவர்கள் பல்லவர்கள் எங்கே ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி வேலூர் அடுத்தது அப்புறம் விழுப்புரம் தருமபுரி அடுத்தது இங்கே வந்து திருவள்ளூர் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க இவ்வளோ தான் வந்து பண்டைய தமிழ்நாட்டின் நகரங்கள் அப்படி சொல்கிற மூன்று நகரங்கள் பார்த்துட்டோம் இது மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது நிறைய நகரங்கள் இருக்குது அடுத்து நம்ம வந்து ரெண்டு தகவலை நம்ம வந்து இந்த வீடியோவில் விட்டுருக்கோம் அது மட்டும் பார்த்துக்கலாம் மதுரை அப்படின்னு சொல்லும்பொழுது மதுரை இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமானியர் நாணயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து அச்சடிக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பிற நாட்டு நாணயங்களை வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் அது வந்து மதுரையில் அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம மதுரை வந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க போரில் உள்ள ஃபுல்லாக நம்ம வந்து சப்ஜெக்டை கவர் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்